டுடேஸ் வீடியோ கிறிஸ்மஸ் லைட்ஸ் இன் பாரிஸ். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, நம்ம பாரிஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் இங்கே சின்னதாக ஒரு டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன் என் வீட்டு பால்கனியில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லைட்ஸு பால்கனியில் போட்டு வச்சுருக்கேன். திறந்து பார்க்கலாம், அப்போ தான் தெரியும். ஸோ அமேசான்லேருந்து ஆர்டர் பண்ணி வர வச்சு சின்னதாக ஒரு லைட்டிங், யாருமே போடல, நம்ம ஒண்டி தான் பண்ணி வச்சுருக்கோம். நான் சிங்கிள் மேன். வணக்கம். ஸோ இன்னைக்கு வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இன்னைக்கு பாரிஸ் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். என்னடா இவன் பாரிஸ் ஃபுல்லாக பார்க்க போகிறோம்னு சொல்கிறானே அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒன்றும் இல்லை, கிறிஸ்மஸ் டைம் இல்லையா. ஸோ பாரிஸில் வந்து என்னென்ன மாதிரியான கிறிஸ்மஸ் லைட்ஸ் டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்காங்க, எங்கெங்கே வந்து சிறப்பாக இருக்கும் கிறிஸ்மஸ் லைட்ஸ் டெக்கரேஷன்ஸ்லாம் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்மஸ் டைமில் நவம்பர் 19th இல்லை 21st வந்து கிறிஸ்மஸ் லைட்ஸ் டெக்கரேஷன்ஸ்லாம் வந்து ஃப்ரான்ஸில் ஆரம்பிச்சிருவாங்க, ஆல் ஓவர் த ஃப்ரான்ஸ். ஸோ நவம்பரில் ஆரம்பித்தாங்கன்னா, நவம்பர் 19th 21st ஆரம்பித்தாங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி வரைக்கும் போகும், ஜனவரி 1st week வரைக்கும் போகும். ஸோ ஜனவரி 1st week வரைக்கும் போகிறது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1.5 month வந்து ஃபுல்லாக கிறிஸ்மஸ் லைட்ஸ் தான் வச்சு டெக்கரேஷன் மாதிரி பண்ணியிருப்பாங்க. இந்த வருஷம் வந்து கொரோனாவால் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக கிறிஸ்மஸ் லைட்ஸ் டெக்கரேஷன்ஸ் ப்ளஸ் கிறிஸ்மஸ் மார்க்கெட்லாம் இருக்கும். அது வந்து நீங்கள் நான் போன கிறிஸ்மஸ் வீடியோவில் வந்து போட்டிருப்பேன், அப்படி நீங்கள் பார்க்கலனா இங்கே லிங்க் வரும், இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி பாருங்கள். இது கிறிஸ்மஸ் மார்க்கெட்னு போட்டிருப்பேன். அங்கே கிறிஸ்மஸ் மார்க்கெட்டில் வந்து வைனு அதுக்கப்புறமேட்டு அங்கே இருக்க அத்தன்டிக்கான அங்கே இருக்க சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து அங்கே சின்ன சின்ன வியாபாரிகள்லாம் கூடு சேர்ந்து விற்பாங்க. அதுக்கு வந்து நம்ம அந்த கிறிஸ்மஸ் மார்க்கெட் வேணும்னா அதுக்கு வந்து நம்ம ஒத்திகை எடுக்கணும், ஒரு ஏலத்தில் விடுவாங்க, அதில் வந்து நம்ம ஒரு நல்ல டீல் போட்டு எடுத்தோம்னா அதுக்கப்புறம் அங்கே வர ப்ராஃபிட்டில் அவங்களுக்கு காசு கொடுத்துட்டு நம்மளும் வந்து அந்த காசு எடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி நடக்கும். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து போகிற இடம் பார்த்தீங்கன்னா லே ஆல்ஸ்னு சொல்லிட்டு ஒரு இடம். இது வந்து ஒரு சின்ன ஒரு மார்க்கெட், அதாவது என்ன பார்த்தீங்கன்னா சாந்தர கமர்ஷியன்னு சொல்லுவாங்க ஃப்ரெஞ்சில், நம்ம ஊரில் வந்து ஷாப்பிங் மால். ஸோ ஷாப்பிங் மாலு, ஸோ அங்கே வந்து ஒரு சூப்பராக ஒரு டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து கரெக்டாக சென்டர் ஆஃப் த இந்த லே ஹால்ஸில் வந்து வச்சுருந்தாங்க. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள், கீழேருந்து மேலே போகிற வரைக்கும் இருக்குது பாருங்கள். ப்ளஸ் இது வந்து முடிச்சுட்டு நம்ம அப்படியே உள்ளே வந்தோன்னா உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு சென்டர் ஆஃப் த இதில் வந்து ஃபுல்லாக லைட்ஸில் டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. அது ஒரு எல்லா சின்ன பசங்கள்லேருந்து எல்லாமே என்ஜாய் பண்ணுற மாதிரி கண்டு கழிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு டெக்கரேஷனாக இருந்தது. ஸோ இது மெயினாக வந்து நான் வந்து அங்கே போயிட்டு சின்ன சின்ன இதெல்லாம் ஒரு டீல்ஸ் போட்டிருப்பாங்க, கிறிஸ்மஸ் டீல்ஸ் போயிட்டு நான் வாங்குறதுக்காக போயிருந்தேன். ஸோ அப்போ போயிருக்கும்போது இந்த வீடியோ எடுத்தேன். ஸோ நம்ம இதை பார்த்துட்டுமே ஸோ இன்னும் ஒரு ஸ்பெஷலான லொக்கேஷனுக்கு போகலாம்னு சொல்லிட்டு ஷாம்ஸ்-எலிசேன்னு சொல்லிட்டு ஒரு இடம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இங்கே தான் பார்த்தீங்கன்னா ஆக்ட் த்ரோம்ப் இருக்குது. ஸோ இது வந்து எந்த மாதிரி ஸ்பெஷலான இடம்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேர்ல்டு வாரில் இறந்தவங்களுக்கான இந்த மெமோரியல் வந்து கட்டியிருக்காங்க. இங்கே வந்து ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக இந்த ஷாம்ஸ்-எலிசே ஃபுல்லாக வந்து லைட்ஸ் டெக்கரேஷன் பண்ணியிருப்பாங்க. பாரிஸ்லேயே ஒரு சிறந்த ஒரு டெக்கரேஷன் லைட் டெக்கரேஷன் ஏரியானா இந்த ஏரியாவை சொல்லலாம். ஸோ இங்கேருந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெட் கலர் லைட்ஸ்லேயே டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதோட இன்னொரு மெயின் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, இந்த ஷாம்ஸ்-எலிசே சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரோடு போயிட்டுருக்கோம். அந்த ஒரு ஒரு ரோடும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இடத்தை குறிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம பார்க்குற இந்த லைட் டெக்கரேஷன் ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எக்ஸ்பென்சிவான கடைகள் பொருட்கள் வாங்குகிற இடம், ஒரு சந்தை பொருளாக அந்த காலத்தில் இருந்திருக்கு. ஸோ அதனால் இந்த சந்த போகிற இடம். இதே ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் போகிற இடம் மாதிரி இருக்கும். ஸோ பிஸ்னஸ் பியூரோஸு ப்ளஸ் அங்கே இருக்க கம்பெனிஸ் எல்லாமே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அங்கே இருக்க கம்பெனி செக்ஷனு. இதேவே இன்னொரு ஆப்போசிட் டைரக்ஷனில் கிட்டத்தட்ட ஒரு 6-7-8 ரோடு போவோம் அந்த இந்த இந்த சென்டரை சுற்றி. ஸோ ஒரு ஒரு இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டெஸ்டினேஷனை சுற்றி. இங்கேருந்து நேராக பார்த்தீங்கன்னா லார்ஜ் ஃபான்ஸோட ரோடும் ஜாயின் ஆகும். அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஐடி பார்க்ஸ் அது மாதிரி
அந்த செக்ஷனை. ஸோ அது மாதிரி இன்னொரு சைடில் வந்து ஃபுல்லாக வந்து ஹவுசஸ்ஸு, மக்கள்லாம் தங்குற இடம் மாதிரி இருக்கும், ரொம்ப அப்பார்ட்மெண்ட்ஸ் அது மாதிரியான இடம் இருக்கும். ஸோ அது மாதிரி ஒரு மெயின் இம்பார்ட்டண்டான அட்ராக்ஷன் இன் பாரிஸ் இந்த இடம். ஸோ எப்படி இந்த சைட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த லூயி விட்டோன் ஷாப்பு எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, லக்ஸரி பிராண்டு பொண்ணுங்களுக்கு தெரியாத இதுவே இல்லை. ஸோ ரொம்ப எக்ஸ்பென்சிவான லக்ஸரி பிராண்ட் லூயி விட்டோம் பார்த்தீங்கன்னா ஹெட் ஆஃபீஸ் வந்து இங்கே தான் இருக்குது. இங்கே ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு பெரிய ஹெட் ஆஃபீஸ் ஆஃப் லூயி விட்டோம் இங்கே இருக்கிறது. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து சூப்பராக கவர் பண்ணோம். ஸோ கிறிஸ்மஸ்னால நம்மளுக்கு வந்து கிறிஸ்மஸ் மார்க்கெட்டில் வெறும் இந்த அருமையான இந்த லைட் டெக்கரேஷன்ஸ் தான். ஸோ இது வந்து நார்மலாக கிறிஸ்மஸ் டைம்ஸில் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். இது வந்து ஜஸ்ட் இன் பாரிஸு, எல்லா இடத்துலையும் சூப்பராக இருக்கும். போர்தோ, ஸ்ட்ராஸ்பர்கு, லியோன் அங்கெல்லாம் வந்து இன்னும் சிறப்பாக பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு காமிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால் உங்கள் எல்லாருக்கும் சரி இங்கேருந்து எப்படி இங்கேருந்தால் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அந்த லைவ்லி பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன். ஸோ இதில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் இந்த வீடியோ வந்து நான் இன்றைக்கி போட்டேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அடுத்த வீடியோவில் இன்னும் சிறப்பான ஒரு அழகான ஒரு வீடியோவில் கண்டு சந்திப்போம். சிலபஸ் வீடியோன்னு சொன்ன தெரியுமா, அதுக்கு நடுவில் இந்த வீடியோவை போட்டேன் நான் தெரியாது, பட் பரவாயில்ல. அடுத்த வாரம் கண்டிப்பாக இதுக்கு அடுத்த வீடியோ சிலபஸ் வீடியோவாக தான் இருக்கும், அதை பார்ப்போம். அதுவரை உங்களிருந்து விரைப்பது நான் சிங்கிள் மேன் என் நியூ சங்கர். சாவ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பை.